மின்சாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மின்னியலில் முதிர்ச்சி இல்லை என்றால் மின்சார அதிர்ச்சி வாங்குவதை தவிர்க்க இயலாது. பலரும் பல சந்தர்ப்பங்களில் ஓர் வில்லேஜ் விஞ்ஞானியாக மாறி இதென்ன பிரமாதம் என மின்னியலில் கொஞ்சமும் அனுபவமின்றி தவறான மின் இணைப்புகளை கொடுத்தும் அல்லது பழுதான மின்சாதனங்களை நானே சரி செய்கிறேன் பேர் வழி என தொடக்கூடாத இடத்தை தொட்டும் மின்சாரத்திடம் சம்மட்டி அடி வாங்கியிருப்பார்கள். குறிப்பாக ஈர கைகளால் மின்சார சுவிட்சுகளையோ அல்லது மின்சாதன பொருட்களையோ தொட்டு அடிக்கடி மின் அதிர்ச்சிக்கு உள்ளாகுபவர்களும் உண்டு. இதன் மூலம் மின்சாரமும் தண்ணீரும் நல்ல நண்பர்கள் இல்லை என நாம் அறிந்திருக்கின்றோம். தண்ணீரில் மின்சாரம் பாயும் எனவும் மின்சார சர்க்கியூட்டில் தண்ணீர் பட்டால் ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் என்பதையும் நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் மழைக்காலங்களில் நமது வீட்டருகில் இருக்கும் உயரழுத்த மின் கம்பங்களிலோ அல்லது மின் நிலையங்களில் இருக்கும் உயரழுத்த மின் கோபுரங்களிலோ மழைநீர் பட்டு ஏன் ஷார்ட் சர்க்கியூட் ஆவதில்லை? உயரழுத்த மின் கம்பிகளுக்கு கீழே நாம் நின்றிருந்தாலும் மழை நீரின் ஊடாக பாய்ந்து நம்மை மின்சாரம் ஏன் தாக்குவதில்லை? இவற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக முதலில் ஷார்ட் சர்க்கியூட் என்றால் என்னவென்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஷார்ட் சர்க்கியூட் என்பது நோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் மின்சார மறிப்பு இல்லாத அல்லது லோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எனப்படும் மின்சார மறிப்பு குறைவாக உள்ள இடத்தில் திட்டமிடாத பாதையில் மின்சாரம் பாயுமாறு அமைந்து விடுகிற ஓர் எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஆகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஓர் சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டரில் சீராக கூட்டம் நகர்ந்து கொண்டிருக்க திடீரென குறுக்கு வழியில் வரும் ஒருவர் டிக்கெட் கவுண்டரில் கையை நுழைத்தால் கூட்டத்தினர் மத்தியில் அடிதடி நிகழ்கிறது அல்லவா? அதைத்தான் மின்னியலில் ஷார்ட் சர்க்கியூட் என்கின்றனர். சரி, தண்ணீரால் எப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுகிறது? நமது 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தண்ணீர் ஓர் சிறந்த மின்கடத்தி என்பதாக படித்திருக்கின்றோம். ஆனால் சுத்தமான தண்ணீர் ஓர் நல்ல மின்கடத்தி அல்ல. சொல்ல போனால் சுத்தமான தண்ணீரில் மின்சாரம் பாய்வதில்லை. ஏனெனில் டிஸ்டில்டு வாட்டர் எனப்படும் காய்ச்சி வடிகட்டிய நீரில் எவ்வித அசுத்தங்களும் இருப்பதில்லை. அசுத்தங்கள் இல்லாததால் அதில் அயனிக்கள் எனப்படும் மின்திறன் கொண்ட மரபணுக்களும் இருப்பதில்லை. எனவே டிஸ்டில்டு வாட்டர் எனப்படும் காய்ச்சி வடிகட்டிய சுத்தமான நீர் மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஆனால் பிளைன் வாட்டர் எனப்படும் நாம் தினசரி பயன்படுத்தும் குழாய் தண்ணீர், மழைநீர், கடல் நீர் போன்றவற்றில் இரும்பு, சோடியம், கால்சியம், மெக்னீசியம் உள்ளிட்ட பல்வேறு கனிமங்கள் கரைந்திருக்கின்றன. இதன் விளைவாக பிளைன் வாட்டர் மின்சாரத்தை கடத்தும் திறனை பெறுகிறது. எனவே ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் தண்ணீர் பட்டுவிடும் போது தண்ணீரின் ஊடாக தேவையற்ற இடங்களுக்கு மின்னோட்டம் பாய்ந்து தீ விபத்தை ஏற்படுத்துகிறது. சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். மழைக்காலத்தில் மழைநீர் பட்டு ஏன் உயரழுத்த மின் கம்பங்கள் மற்றும் மின் கோபுரங்களில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுவதில்லை? இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நாம் சற்று முன்பாக சுத்தமான தண்ணீர் மின்சாரத்தை கடத்துவதில்லை என பார்த்தோம். வானிலிருந்து கொட்டும் மழைநீர் கிட்டத்தட்ட சுத்தமானது. எனவே மழைநீரில் மின்சாரத்தை கடத்துவதற்கான போதுமான அயனிகள் இருப்பதில்லை. எனவே மழைநீரால் மின் கம்பங்களிலும் மின் கோபுரங்களிலும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுவது என்பது மிக மிக அரிது. மேலும் மின்கம்பங்கள் மற்றும் மின் கோபுரங்களில் உள்ள எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளா வண்ணம் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்களால் பிரித்து வைக்கப்படுகின்றன. இந்த எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்கள் மின்சாரத்தை கடத்தாத பொருட்களினால் ஆனவை. மின்கம்பங்களிலும் மின் கோபுரங்களிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்கள் செராமிக்கால் ஆனவை. இது மின்சாரத்தை சிறிதும் கடத்தாது. இந்த செராமிக் இன்சுலேட்டர்கள் ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் பாதுகாப்பதோடு மற்றொரு நன்மையையும் வழங்குகிறது. அதாவது, இந்த செராமிக் இன்சுலேட்டர்களை நன்றாக கவனித்தீர்களே ஆனால் அவற்றின் மீது பல மணி வடிவ வரிப்பள்ளங்கள் இருப்பதை காணலாம். இந்த வரிப்பள்ளங்கள் மழைநீர் மின் இணைப்புகளின் உட்பரப்புக்கு ஊடுருவி சென்று விடாமல் தடுக்கின்றன. மேலும் மழைநீரானது செராமிக் இன்சுலேட்டரின் மீது முழுமையாக படர்வதையும் தடுக்கிறது. இன்சுலேட்டர் மீது தண்ணீர் முழுமையாக படர்ந்து விட்டால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. சரி, மழை பெய்யும் போது உயரழுத்த மின்கம்பிகளின் அடியில் நாம் நின்றிருந்தாலும் மின்கம்பிகளில் பட்டு வரும் மழை நீரின் ஊடாக ஏன் நம் மீது மின்சாரம் பாய்வதில்லை? மழை நீர் கிட்டத்தட்ட சுத்தமானது என்பதையும் அதில் மின்சாரத்தை கடத்த போதுமான அயனிகள் இருப்பதில்லை என்பதையும் நாம் சற்று முன்பாக பார்த்தோம். மேலும் மழை நீர் எப்போதும் தொடர்ச்சியாக இருப்பதில்லை. மழை துளிகளுக்கு இடையில் கண்ணுக்கு தெரியாத இடைவெளி இருப்பதால் மின்னோட்டத்தின் தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தேங்கும் மழைநீர் ஓர் குழாயின் வழியாக உயரழுத்த மின்கம்பிகளில் பட்டு கீழே வரும்போது அதில் மின்னோட்டம் இருக்கும் என்பதை நினைவில் கொள்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.